ஹே ஆல், நாங்கள் சரவணா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் டு டூ இன் திஸ் லாக்டவுன். April 30 வரைக்கும் லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைமை வந்து நீங்கள் எப்படி யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வீட்டில் இருந்தே ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வீடியோக்கு போயிடலாம். ஓகே, இந்த வைரஸ் ப்ராப்ளம் இன்னும் சால்வ் ஆகாதனால யாரையும் April 30 வரைக்கும் வெளியே போக வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் வீட்லேயே இருக்க ட்ரை பண்ணுங்கள். கிளாஸ் போகணும் அது இதுன்னு யாரும் வெளியே போயிடாதீங்க. இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் வெளியே போகலாம். ஃபஸ்ட், இப்போது இந்த நெக்ஸ்ட்டு 2 வீக்கை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்தில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிளேயிங் வந்து இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்கதை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டைம் வந்து திரும்ப நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம திரும்ப கிளாஸ் போக ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம லெசன்ஸ் தான் அடுத்தடுத்து போய்கிட்டே இருப்போம். மற்றபடி நம்மளுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இந்த 2 வீக்ஸ் வந்து இது வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ண லெசன்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நியூ லெசன்ஸ் போகாதீங்க. அது வந்து உங்கள் இதை கம்மி தான் ஆக்குமே தவிர இம்ப்ரூவ் பண்ண விடாது. ஏன்னா மாஸ்டர் கொடுக்காத லெசன்ஸ் நீங்களாக ப்ளே பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அது பிகினர் ஸ்டேஜில் வந்து உங்களை அது டிமோட்டிவேட் பண்ணிவிடும். ஸோ இது வரைக்கும் வந்திருக்க லெசன்ஸை ப்ராப்பராக ப்ளே பண்ண ட்ரை பண்ணுங்கள். எந்த மாதிரிலாம் உங்கள் பிளேயிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் எல்லோரும் பண்ண வேண்டிய விஷயம் டியூனிங்கில் ப்ளே பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு டியூனிங்கில் ப்ளே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் முடிஞ்சால் டியூனிங்கில் ப்ளே பண்ணுறதை பற்றி நான் வீடியோ பண்ணுறேன். செகண்ட் திங் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னா, உங்கள் பிளேயிங்கில் வந்து நீங்கள் ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணலாம். உங்கள் ப்ளே பண்ணுற ஸ்பீடு, அதாவது டெம்போ அதிகமாக வச்சு அந்த டெம்போக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணலாம். இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். தேர்ட் திங் வந்து வயலினில் விப்ரட்டோ கமக்கம் இது போடுறதுலாம் இருக்குது. இது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் கமக்கம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டுருக்கேன். இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ப்ளே பண்ணுறத வீடியோ எடுங்க. நீங்கள் ப்ளே பண்ணும் போது உங்களுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். அதெல்லாம் நீங்கள் வீடியோ எடுத்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து அது கிளியராக தெரியும். நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்க பொசிஷன், உங்கள் ஃபிங்கர் பொசிஷன், நீங்கள் ப்ளே பண்ணுறது எல்லாமே தெரியும். உங்கள் போவிங் எல்லாமே அதில் நல்லாவே கிளியராக தெரியும். எனக்கு நிறைய தடவை அந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. வீடியோவில் நான் பார்க்கும்போது நான் அதை பார்த்து நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ சும்மா இருக்கும்போது ஏதாவது ப்ளே பண்ணி வீடியோ எடுத்து பாருங்கள். மேபி உங்களுக்கு உங்கள் மிஸ்டேக்ஸ் நல்லா தெரியும், நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணலாம். ஓகே, ப்ராக்டிஸ் முடிச்சதுக்கப்புறம் எப்படி உங்கள் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, மூவிஸ் பாருங்கள். மூவிஸ் வந்து எப்போவுமே உங்களுக்கு புது புது விஷயம் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நிறைய மூவிஸ் நான் பார்ப்பேன். இன்னும் நான் லேர்ன் பண்ணுறது அதிகமாக ஒரு இடத்துல பண்ணுறேன்னா அது மூவிஸில் கண்டிப்பாக இருக்குது. மியூசிக் ரிலேட்டட் மூவிஸ் நிறையா இருக்குது. கொக்கோ, விப்ளாஷ்னு ஒரு மூவி இருக்குது, அது ஒரு 1 மந்த் முன்னாடி தான் பார்த்தேன். விப்ளாஷ் வந்து ஒரு ட்ரம் ரிலேட்டட் மூவி. இந்த மாதிரி மூவிஸ் வந்து மியூசிஷியன்ஸ் தான் பார்க்கணும் கூட அவசியம் இல்லை, எல்லாருக்குமே புரியும். இந்த மாதிரி ஆர்ட் ரிலேட்டட் மூவிஸ், மோட்டிவேஷன் ரிலேட்டட் மூவிஸ்லாம் யார் வேணால் பார்க்கலாம். அது என்ன லாங்குவேஜாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ் எதுவாக இருந்தாலும் எடுத்து பாருங்கள். நீங்கள் கற்றுக்கிறதுக்கான விஷயம் நிறையா இருக்கும் அதில். தேர்ட் திங் வந்து இந்த மாதிரி டைமில் போர் அடிக்கும் போது இன்னொன்று நான் எங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னா, மியூசிக் பற்றி படிக்க பார்ப்பேன். இங்கேயாவது தியரட்டிக்கலாக தேடி பார்ப்பேன். ஏதாவது நோட்ஸோ இல்லை வேறு ஏதாவது புக்ஸோ இல்லை வேறு ஏதாவது வீடியோஸோ இருக்கா, அந்த மாதிரிலாம் செக் பண்ணுவேன். தியரட்டிக்கல் வைஸ் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியணும். என்ன தான் இது ப்ராக்டிக்கல் மெயினாக இருந்தாலும் தியரட்டிக்கலாக நம்மளுக்கு தெரியணும் கண்டிப்பாக. ஸோ மியூசிக் பற்றி கொஞ்சம் படிக்க பாருங்கள். வெஸ்டர்னாக இருந்தாலும் சரி, கர்நாடிகா இருந்தாலும் சரி, எவல்யூஷன் ஆஃப் மியூசிக் எங்கேருந்து வந்தது அந்த மாதிரி நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஃபோர்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக எல்லோரும் பண்ணுறது தான், சாங்ஸ் கேளுங்க. ஒரு நல்ல ஒரு டைம் பாஸ், அட் த சேம் டைம் நம்மளுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாங் கேட்குறது வந்து நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக வயலின் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு நோட்ஸ் இல்லாமல் நீங்கள் ப்ளே பை இயர், ப்ளேயிங் பை இயர்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் சாங்ஸ் வந்து உங்கள் மெமரைஸ் ஆகிருக்கணும். ஸோ நீங்கள் இப்போ சாங்ஸ் கேட்குறது நல்லது. சாங்ஸ் கேட்குறதுலேயும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான் காய்ஸ். என்னோட 2 இயர்ஸ் வயலின் ப்ராக்ரஸ் வீடியோ நான் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களாலையும் பார்க்குறேன். ஸ்டே டியூன், பை பை.